சினிமா வேட நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ பாலாஜி. எஸ், என் கூட வந்து இப்போ ஹீரோயின் திவ்யா துரைசாமி இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். ஹாய் திவ்யா. ஹாய், இன்ட்ரோவே பலமா இருக்கு. அப்படியா? சூப்பர். கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குல்ல, ஹீரோயின் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கும் போதே நல்லா இருக்கு. சூப்பர். அதுக்கான பயங்கர ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு இடத்துக்கு ரீச் ஆகும் போது செம்ம சந்தோஷம். கண்டிப்பா அது கேட்கும் போது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஐயோ, நம்ம எப்பவுமே போனா நியூஸ் ரீடர் தான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. சோ அதனால நியூஸ் ரீடர் திவ்யா துரைசாமி அந்த நேம் தான் எனக்கு பழக்கம். சோ திடீர்னு இப்படி சொல்லும் போது அப்படியா நம்மளதான் சொல்றாங்களா, சரி ஓகே அப்படி இருக்கு. ஓகே சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீடியா லைஃப்பில் எல்லாருமே ஒரு பல கனவுகளோட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வரப்போ லைக் நம்ம ஹீரோயின் தான் ஆகணும் அப்படின்றது தான் உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க ஜேர்னி? ஹீரோயினாக வரணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை ஆக்சுவலி. ஸோ மீடியாக்குள்ளே ஈஸியாக வந்துட்டேன். காலேஜ் முடிச்சு ட்ரை பண்ண உடனே வந்து ஒரு பெரிய சேனல் வந்து இன்டர்வியூ போயின உடனே என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ரெண்டு நாளில் ஜாயின் பண்ணுவாங்க. ஆமாம், சீரியஸா? என்ன நம்ப முடியல, என்னடா நம்ம இவ்வளோ வாண்டடா அப்படியா அப்படின்னு. சரி ஓகே, சேர்ந்துன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளில் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய சேனல். ஓகே. ஸோ அப்படி போய் சேர்ந்தாச்சு. அப்படி கேட்டேன், அதனால அது வந்து ரொம்ப பிகினிங்ல. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம அங்கேருந்து லேர்ன் பண்ணிக்கிறது தான். நம்ம ஒரு டுவர்ட்ஸ் ஹீரோயின் அப்படிங்கிறதுலாம் வந்து நான் இங்கே வரணும்னு நான் வந்து பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. நம்மளை ரிஜெக்ஷன் தான் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். நம்மளை ஏதாவது சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு அதை நெகட்டிவாக எடுத்துப்பாங்க, சில பேர் நாமே அதை பண்ணக்கூடாது அப்படி வரும். அப்படி டிரைவ் பண்ணி வந்தது தான் இது. நான் பண்ணும்போது நான் வந்து நியூஸ் ரீடராக இருக்கும்போது அப்படியே சேனல்ஸ் வந்து ஒரு இடம் ஒர்க் கம்ஃபர்ட் ஆகிடுச்சுன்னா நான் அதுலேருந்து குவிட் பண்ணிட்டு அடுத்த சேனல் போயிடுவேன். இப்போ ஒரு புதுசாக பொதுவாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப பழகிடுச்சுன்னா அங்கே இருக்க மாட்டேன். நான் உடனே அடுத்த சேனல் போயிடுவேன். கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருக்கவே மாட்டேன். அது ரொம்ப பழகி யூஸ்வல் ஆனதுக்கப்புறம் நான் வேறு சேனல் போயிடுவேன். ஸோ அப்படியே இருந்து ஓகே போர் அடிச்சிருச்சு. இன்னும் இப்போ பாரு நியூஸே வாசிச்சுட்டு இருக்கு, இந்த சேனல் வாசிச்சோம் அந்த சேனல் வாசிச்சோம் போர் அடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது சரி சீரியல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. எல்லாரும் நியூஸ் ரீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அடுத்த கட்டமாக சீரியல் இருக்கும். ஓகே, நீங்கள் பிரியா புவனசங்கர் முதற்கொண்டு அப்படிதான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சும்போ நான் ட்ரை பண்ணேன். நிறைய சேனல்ஸில் எனக்கு கிடச்சிது. ஆனால் நான் நினச்ச ஒரு சேனல் வந்து எனக்கு அவ்வளோ டக்குன்னு அவங்க ஓகே பார்க்கலாம், ஆ இருங்க வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்னடா சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாமே இதை ட்ரை பண்ணுறோம், நம்ம மேலே போய் வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஏன்னா அங்கேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், அதுக்கான எனக்கு அந்த இது கரெக்டாக கிடைக்கல. சரி ஓகே, நம்ம அவங்க வெயிட் பண்ண தான் சொன்னாங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படி சொன்னாங்க. பட் ஓகே, நம்ம எவ்வளோ நேரம் இவங்கள்ட்டே வந்து கேட்டு சான்ஸ் கொடுக்கலையா சீரியலில்? இல்லை கொடுக்கல, இல்லை வெயிட் பண்ண சொன்னாங்க. உங்களுக்காக இப்போ எல்லாருக்கும் எல்லா ப்ராஜெக்டும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்குன்னு அந்த என்னோட ஃபேஸ் எதுக்கு சூட் ஆகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்படி வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால சரி நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல, உடனே செம்படம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நினைக்கும் போது அது ஈஸியாக எனக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து இஸ்பைட் ராஜா வந்து எனக்கு ரொம்ப அவங்களே தான் கால் பண்ணாங்க. அப்படியா? ஆமாம், அவங்களே கால் பண்ணி கேட்டாங்க அது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரோல் மாக்கா பாக்கு பேரா அப்படிங்கும் போது ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் தான். அது பண்ணும்போது அது ஈஸியாக வந்துடுச்சு, உள்ள ஆக்ட் பண்ணும்போது ஜாலியாக இருந்துச்சு. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு நியூவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிடிக்கும். அது எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அதை வந்து அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பண்ணணும்னு நான் நினப்பேன். அப்போ உள்ள போகும்போது எனக்கு பிடிச்சது. ஓகே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம அடுத்தடுத்து ட்ரை பண்ணலாம். நல்ல டாக்ஸ் இருந்துச்சு, எனக்கும் டாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால அப்போ அடுத்தடுத்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணதான் ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன அந்த வேர்ட்கான எனக்கே சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஹீரோயின் ஹீரோயின் அது வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது ஐம் சோ ஹாப்பி. ஓகே சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். உங்களை வந்து நிறையா பேர் ரீசெண்ட் டைமில் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இல்லை இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன். ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரை சொல்லுவேன்? இன்ஸ்பிரேஷன் அப்படி எனக்கு ஆக்சுவலாக கிடையாது, எனக்கு தெரியல அப்படிலாம் யாரையும் பார்த்து நீங்களே உங்களுக்கே செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படி இருக்கலாமே, தப்பு இல்லையே. ஏன்னா நான் யாரையும் பார்த்து இன்ஸ்பயர்லாம் ஆகல, இவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரியே ஆகணும் இல்லை. எனக்கும் எல்லாரும் ஒருத்தவங்களோட ஃபார்முலா டெஃபினட்டாக ஒருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ரூட்ல போறாங்கன்னா நம்ம அந்த ரூட்ல போனாதான் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும், அப்படி ஒரு ஃபார்முலாவே கிடையவே கிடையாது. ஸோ யாரையும் பார்த்துன்னா இன்ஸ்பயர்லாம் சீரியஸாக ஆகலை. இது ரொம்ப ஒருவேளை ஹெட்வைட்டாக கூட இருக்கலாம் ஆன்சர், ஆனால் அதுதான் உண்மை. ஹானஸ்ட்லி சேயிங், நான் யாரையும் பார்த்துலாம் இன்ஸ்பயர் ஆகலை. பிடிச்ச பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளோ மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். சமந்தா ரொம்ப பிடிக்கும், நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். சமந்தா பிடிக்கும். ஆமாம், ரொம்ப உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸோ அது மாதிரி அது பிடிக்கும். ஸோ அதனால ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
அவங்க வந்து அவங்க வந்து எவ்வளவு ரிஜெக்ஷன் அனுபவிச்சிருக்காங்க அப்படி அவங்க ஒரு ஒரு இன்டர்வியூலயும் சொல்லும்போது இப்ப கூட சமீபத்துல கூட அவங்களுடைய லைஃப் எப்படி சொல்லிருந்தாங்க இல்லையா அது வைரல் ஆச்சு சோ அவங்க சொல்லும்போது அது என்ன இன்ஸ்பயர் ஆகுது சி எப்படி எல்லாம் வராங்க பாரு அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா ஓ நம்ம மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணல இது மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க சோ அப்போ மூவ் ஆன் பண்ணும் சோ கோ ஃபார்வர்ட் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் சூப்பர் சோ அப்படி சாய் பல்லவி அவங்களை பிடிக்கும் அவங்கள பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து மேக்கப் போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ஆமா சீரியஸா எனக்கு அது அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க விகடனான்னு எனக்கு சரியாக பட் யூடியூப் சேனலோட இன்டர்வியூ தான் அவங்க வந்து மேக்கப் எப்பவுமே போட மாட்டாங்க நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தா அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு ஒரு மேக்கப் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கும் அது இயல்பா இருக்கிறது தானே ஏன்னா நியூஸ் ஆங்கர்ஸ்னா டெஃபினட்டா நிறைய ஹெவி மேக்கப் போட்டுருப்பாங்க அது லைட்டிங்காக தெரியல லைட்டிங்காக அது இறக்கி இருப்பாங்க அது பண்ணிதான் வேற வழி கிடையாது ஆமா அது பண்ணுவாங்க சோ அப்போ அதுக்கப்புறம் வந்து திடீர்னு மேக்கப்பே எல்லாம் வெளியே போகணும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஐயோ நம்ம மேக்கப் இல்லை நம்ம நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாய் பல்லவியோட இன்டர்வியூ பார்த்தேன் அவங்க சொன்னாங்க நான் இதுதான் எனக்கு இப்படிதான் இருக்கும் அவங்க பெருசா அவ்வளோ ஹேர்ஸ்டைல் பண்ணிக்க மாட்டாங்க மேக்கப்லாம் பண்ணி நான் இதான் நான் இதான் நேச்சுரலாக நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு நம்ம வித்தவுட் மேக்கப் நம்ம போய் பார்ப்போம் நம்ம வித்தவுட் மேக்கப் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி தோணுச்சு அப்போ போகும்போது அப்போ ரெக்கனைஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு ஏய் நீ மேக்கப் இல்லாமல் நல்லா இருக்க அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க ரெண்டு பெரிய படங்கள் அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு ஆனா பெரிய படங்கள் ப்ராமிசிங் மூவிஸ் எல்லாம் நம்ம தான் பண்ண போறோம் அது நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்படியே நம்ம கையை விட்டு அது போகும் பட் ஓகே நிறைய ஐயோ நான் வந்து எப்படின்னா என்ன யாராவது ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப அழுக வரும் ஓகேவா அப்ப என்ன பண்ணிடுவேன் அழுக வரும்ன்றதே அவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் என்ன யாராச்சும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அழுக வரும் ஓகே அழுக வரும் அப்ப என்ன பண்ணிடுவேன்னா எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிடுவேன் நான் எதை எதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒதுக்கி வச்சிருக்கணும் அதெல்லாம் போய் ஃபுல்லா சாப்பிடுவேன் கம்ப்ளீட் எனக்கு கோவம் வரும் நான் இதுக்காக தானே கஷ்டப்பட்டு உடம்புலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா நீ அதை ரிஜெக்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி நான் போய் ஹோட்டல்ல போய் ஃபுல்லா சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்ச ஐட்டம் பிரியாணி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா நம்ம வந்து ஃபிசிக் மெயின்டைன் பண்ணோம் ஆப்வியஸா நம்ம ஃபுல்லா கண்டினியூஸா சாப்பிட முடியாது இல்லையா அதனால அதை அவாய்ட் பண்ற எல்லா விஷயங்களையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் பயங்கரமா சாப்பிட்டு அவங்க வந்து என்ன கூல் பண்ணுவாங்க சச்சா அப்படி கிடையாது உனக்கு அதை ரிஜெக்ட் ஆகுதுன்னா உனக்கு அதை விட பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படி சொல்லுவாங்க அப்புறம் ஓகே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க ஓகே நம்ம நம்மளோட என்ன சொல்றது எல்லாருக்கும் அவங்களுக்கான ஒரு பிளேஸ் இருக்கும் அதை நம்ம டெஃபினட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணா ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு ஸோ அதனால அப்புறம் அப்படி அடுத்த மூவி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ அப்படிதான் ஸோ லாக்டவுனுக்கு பிஃபோரே வந்து மூவிஸ் கமிட் ஆயாச்சு கரெக்டா லாக்டவுன் போட்டாங்க மே மாதம் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு லாக்டவுன் வரணுமா இப்பதான் கொரோனா வரணுமான்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல அப்படி இருந்துச்சு பட் ஆனா அது ஒன்றும் கஷ்டமா தெரியல ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் மூவி ஷூட்க்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஜாலியாக அதுக்காக ரெடி ஆகும்போது கொரோனா வந்தது வந்து ஒரு சின்ன அப்செட்டாக தான் இருந்துச்சு பட் ஓகே இப்போ பண்ண போகிற மூவி எப்படி நடந்துச்சு அதோட ஸ்டோரி சொல்லுங்களா இப்போ வந்து ஆக்சுவலி இப்போ வந்து ஃபர்ஸ்டாக பண்ண போகிறது வந்து நான் நேம் சொல்லலை டிரெக்டரோட நேம் ஏன்னா அவங்களா அனௌன்ஸ் பண்ணாமல் நான் சொன்னது ஆப்வியஸாக நல்லா இருக்காது ஹீஸ் ப்ராமிசிங் டிரெக்டர் பெரிய டிரெக்டர் தான் இண்டஸ்ட்ரியில் ப்ராமிசிங் டிரெக்டர் நிறைய நல்ல நல்ல தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி நிறைய நல்ல நல்ல படங்கள் அவர் பண்ணியிருக்கா அவ்வளோ நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அவரோட டிரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறது ஹாப்பி எனக்கு அவங்க அவரோட மூவியில வேற ஒரு மூவிக்காக செகண்ட் லீட்காக கூப்பிட்டுருந்தாங்க வேற ஒரு படத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க அப்போ வந்து அது ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்துச்சு அப்போ டிரெக்டர் அதுக்காக மீட் பண்ண போகும்போது தான் இன்னொரு ஃபிலிமை பற்றி சொன்னார் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியோட இப்போ நான் பண்ண போகிற மூவியோட ஆஃபர் கொடுத்தாங்க நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுதான்னு தெரியல புரிஞ்சுது என்னால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லை நீங்கள் க்ளீனாகவே சொன்னீங்க டேரக்டர் பேர் மட்டும்தான் சொல்லலை மற்றபடி எல்லாம் தெளிவாக வேற ஒரு படத்துக்காக போனேன் அவங்க வேற ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னொரு மூவி கமிட் ஆயிருக்கேன் அங்கே டிரெக்டர் வந்து அவங்க வந்து பாலுமகேந்திரா சாரோட ஏடி ஐ மீன் சாரி
சாரி ஸ்டூடெண்ட் அவங்களோட இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க ஸ்டூடெண்ட். சோ அது ஒரு ஜாலியான ஒரு நியூ டீம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்பப்ப டவுட்டா இருக்கும், நான் டைரக்டர் ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன் பண்றமா ஆரம்பிக்க போறேன் நம்ம பண்றமா அப்படி சொல்லிட்டு, நான் ஹீரோயின் தானே டவுட்ல கேட்க மாட்டேன், எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. பட் ஆனா வந்து கேட்டுப்பேன், அம்மா நம்ம எப்போ ஷூட் போறோம் அப்படின்னா ஒரு ரிசல்ட் வர, இது முடிஞ்சிருக்கு, இந்த ஒர்க் முடிஞ்சிருக்கு, கொரோனா முடிஞ்சதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனா பட் எதுவுமே இங்க வந்து நடக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதனால அந்த பயம் வந்து அது எப்பவுமே இருக்கு. அது நம்ம ஏன்னா எதுவுமே நடந்தாதான் கொஞ்ச நாள்ல நடந்துரும், டெஃபினட்டா நடந்துரும், நடக்கணும்ன்றது. சோ அதனால அது ஒரு பயம் வந்து மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். சோ அப்படியே அப்புறம் சில என்ன நிறைய பிலிம்ஸோட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. மேபி லாக்டவுன் வந்து கொரோனா யாருக்கு என்னென்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கு, நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதுல எனக்கு டவுட்டே இல்ல. ஏன்னா நிறைய பிலிம்ஸ் நான் என்ன கான்டாக்ட் பண்ண ஒரு டைரக்டர் எல்லாம் சொன்னாங்க, நாங்க லாக்டவுன் இல்லைன்னா ஷூட் போயிருப்போம், உங்ககிட்ட நாங்க பேசியிருக்க மாட்டோம். இப்ப எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அதுல வந்து ஒரு கேரக்டர் ரோல் தான் பண்ணேன், அதுல ஒரு ஆங்கராகவே ஒரு கேரக்டர் ரோல் அது. பாலாசக்திவேல் சார் வந்து கேட்டாங்க, இதை பண்ண சொல்லி அவங்க வந்து எனக்கு கேட்டாங்க, இந்த ரோல் நீங்க பண்ணுங்க, ஆங்கர்ன்றதுனால இந்த ரோல் நீங்க பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்ல எனக்கு வந்து உங்க பட்டில ஹீரோயினா நடிக்கணும்னு ஆசை, ஆனா நீங்க கேரக்டர் ரோல் பண்ண சொல்றீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருந்தாலும் நான் பண்றேன், நான் வந்து உங்களுடைய உங்ககிட்ட வந்து நல்ல பேர் நான் வாங்கிடுவேன், அடுத்த படத்துக்கு நீங்க என்ன கமிட் பண்ணுவீங்க, அதனால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாலசக்தியில் சார் அது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நான் பண்ணேன். ஷூட் வந்து நியூஸ் சேனல்ல தான் நடந்தது. ஸோ அது வந்து ஆங்கரிங் மாதிரியான இதுன்றதுனால நியூஸ் சேனல் தான் நடந்தது. அது ஏர்லி மார்னிங் ஷூட் முடிஞ்சது. ஷூட் முடிஞ்சு நான் கிளம்புறேன், சார் வந்து ஹீரோயினோட கொஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பலான்னு நினைச்சேன். அவர் வந்து அங்கிருந்து வந்தாங்க, வந்து ஷூட்டன்னு இது பண்ணிட்டு வந்து என்கிட்ட என்னோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு, நீ வந்து ரொம்ப அழகா தமிழ் பேசுற, அழகா இருக்க, நல்லா ஆக்ட் பண்ற, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ற, நீ வந்து பெரிய ஆளா வருவ அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு, நீ வந்து ரொம்ப நல்லா வரணும், நீ டெஃபினட்டா வருவ, ரொம்ப அழகா பேசுற, எனக்கு நீ உன்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ வந்து கண்டிப்பா பெரிய ஆளா வரணும், வருவ, உன்னை வச்சு மத்தவங்க யார் படம் பண்ணுவாங்களோ பண்றாங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை வச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஏர்லி மார்னிங் வந்து நான் வந்து எனக்கு அழுக வந்துருச்சு. ஏன்னா நம்ம அதை எதிர்பார்க்கமா, நம்ம வந்து ஒரு ஃபீல்ட்ல இருந்து இன்னொரு ஃபீல்ட் மாறுறோம், நியூஸ் ஆங்கரிங் ஃபீல்ட்ல இருந்து நம்ம வந்து சினிமான்னு போறோம், நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். நம்ம நம்ம ஆங்கரிங் ஃபீல்ட்ல, நான் நியூஸ் ஆங்கர் ஃபீல்ட்ல ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது, நல்ல ஒரு ஃபேமஸான ஆங்கர்னே சொல்லலாம். சோ நான் இருந்த ஃபீல்ட்ல ஒன் ஆஃப் தின்னு சொல்லிட்டேன், ரொம்ப நான் தான் அப்படி சொன்னா நல்லா இருக்காது. சோ அதனால வந்து இருந்திருக்கேன். அப்போ நம்ம அடுத்த ஃபீல்ட் போகும்போது அங்க நம்ம ஜீரோ தான், பேசுனீங்கன்னா 5 நிமிஷம் நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டீங்கன்னா நீங்கள் அவரை லைஃப்பில் மறக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்பில் எல்லாருமே செம மொக்க வாங்கியிருப்போம், பயங்கரமாக நிறையா மொக்க வாங்கியிருப்போம். மறக்க முடியாத ஒரு மொக்க வாங்கினது திவ்யா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு பெரிய சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எலெக்ஷன், நடிகர் சங்க எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் விஷால் அணி போட்டிடுறாங்க, நடிகர் சங்க தலைவர் அவர் போட்டிட்டார்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் தான் லைவ்ல இருக்கேன். அப்பதான் வந்து விஷால் அவர் அடிச்சுட்டாருன்னு இஷ்யூ ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா, என்ன ஆனாலும் வந்து இந்த நடிகர் சங்க எலெக்ஷன் நிக்க கூடாது அப்படின்னா விஷால் பேசின டயலாக் வந்து கண்டிப்பா யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. கத்தி படத்துல விஜய் பேசுற மாதிரி அவர் பேசியிருப்பாரு, அது வந்து யாருமே ஆக்சுவலி மறந்துருக்க மாட்டாங்க. நான் வந்து அப்ப லைவ்ல இருந்தேன். அப்போ அது முடிச்சது, அப்போ அந்த இஷ்யூ ஆரம்பிச்சதுனால உடனே வந்து சரத்குமார் சார்ட்ட போனோ போறாங்க, டெஸ்க்ல வந்து போனோ போறாங்க. நான் தான் வந்து ஆங்கர். அப்போ சரத்குமார் சார்ட்ட ஹெட் சொல்றாங்க, ஹெட் அப்போ வந்து பிசிஆருக்கு வந்துட்டாங்க, ஹெட் சொல்றாங்க சரத்குமார் சார் லைன்ல இருக்காங்க பேசுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு எலெக்ஷன். ஓகே, நான் வந்து போன் எடுத்தோடனே இன்ட்ரோ கொடுத்தோடனே
முன்னாள் நடிகர் சங்க தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் லைன்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. சார் ஒரு டக்குன்னு லைன் கட் பண்ணிட்டாங்க. முன்னாள் நடிகர் சங்க தலைவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு அந்த நியூஸ் செஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் சார் வந்து அவர் ரொம்ப அவர் ஹர்ட் ஆயிட்டாரு. நீங்க வந்து என்ன பிளான் பண்ணி பண்றீங்களா, ஐ மீன் ஆப்வியஸா ஒரு கோவம் இருக்கும் இல்லையா, நீங்க சப்போர்ட் பண்றதுக்காக இன்னொரு டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க என்ன இது பண்றீங்களான்னு சொல்லிட்டு பிசிஆர்ல ஹெட் இருந்தாரு. அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் அப்படியே கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் லைன்ல வரல, ஆக்சுவலி வரல. ஸோ வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துருச்சு, விஷால் டீம் அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்போ வந்து என்கிட்ட என்ன எப்பவுமே ஆஃபீஸில் கிண்டல் பண்ணுவாங்க, நீ வந்து தீர்க்கதரிசி மாதிரி வந்து முன்னாடியே சொன்னல, நீ தானே வந்து விஷால் தானே நடிகர் சங்க தலைவர்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேனலில் பயங்கர மொக்க வாங்கினேன். அன்னையிடே இப்படி இறங்கி வரும்போது ஐயோ நம்மளால சார் வந்து இன்டர்வியூ ஃபோனில் அகைன் வரலல்ல, ஸோ நம்மளால இப்போ ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்கலையே, இப்போ இவங்களை கீழே போய் நம்ம எப்படி சமாளிக்கிறது, கேவலமாக திட்டுவாங்களே, அப்படியே இறங்கி போட. அது அப்பையிலேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஐயோ நம்ம அந்த டெசிக்னேஷனாக எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஓகே ஓகே, ஏன்னா அது பண்ணக்கூடாதுல்ல. சூப்பர். இப்போ நீங்கள் ஒரு ஹீரோயின், அப்கமிங் ஹீரோயினாக நீங்கள் வந்துட்டு இருக்கிறப்போ லைக் எல்லாருமே அதை க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க, அந்த காஸ்டிங் கோச் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ராஸ் பண்ணி வரப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ? ஆக்சுவலி இப்போ காஸ்டிங் கவுச்னு சொல்லிட்டு நம்ம இது எல்லாமே பேசுறாங்க, பட் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீல்ட்லையுமே இந்த பாலியல் ரீதியாக அப்யூஸ் பண்ணுறதுங்கிறது இருக்கு. அது நம்ம மறுக்கவே முடியாது. நம்ம சின்ன ஒரு கட்டட வேலை செய்கிற அங்கேருந்து எடுத்துக்கிட்டா கூட பெரிய பெரிய ஆஃபீஸ் வரைக்கும் எல்லா இடங்கள்லுமே இது இருக்கு. ஆனால் சினிமாவில் எல்லாரும் கவனிக்கப்படுற பொது இடத்துல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மீடியமாக இருக்கிறதுனால தான் இது அவ்வளோ பப்ளிக்காக நம்ம பேசுகிறோன்னு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், இன்கேஸ் வந்து நான் அப்படி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை பற்றின ஒப்பீனியனாக என்ன சொல்வேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண ஒரு ஹீரோயின் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்னா உங்ககிட்ட தான் அந்த லகான் இருக்கு. நீங்கள் வேணுமா வேணாமான்னு சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யுவர் அ பாஸ், பி அ பாஸ். நீங்கள் எஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அடிமை, ஸ்லேவ். ஸோ அப்படி தான் நான் சொல்லணும், பி அ பாஸ், டோன்ட் பி அ ஸ்லேவ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து திவ்யா எப்பவுமே ஒரு ஹாப்பி பர்சன், ஒரு ஜாலியான ஹாப்பி, அந்த இடம் அவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா சுற்றி அந்த இடத்தையுமே ஹாப்பியாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்றப்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்கிறது, நான் ரொம்ப ஒரு ஜாலியாக போய் வந்து பார்ட்டி அந்த மாதிரி சுற்றுற கேர்ள் கிடையாது. எனக்கு அது ஜென்ரலாகவே செட் ஆகாது. எனக்கு ஹாப்பியான விஷயம்னா இருந்தால் வீட்லேயே இருக்கிறது மட்டும்தான். ஓகே, ஜாலியாக இருக்கணும், வீட்லேயே இருக்கணும், தூங்கணும், சாப்பிடணும், தூங்கணும், ஜாலியாக வீட்டில் இருக்கணும், ஷாப்பிங் போகணும். ஓகே, அது மட்டும்தான் எனக்கான ஒரு வேர்ல்டு. நான் வந்து வெளியில் போகிற பர்சன், இந்த டிராவலர்லாம் சொல்லுவாங்க, டிராவல் ஃப்ரீக்லாம் சொல்லுவாங்க, ஐயோ நான் சான்ஸே இல்லை. என்னை வந்து எவ்வளோ வேணாலும் அப்படி கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸ் போயிட்டு வரதே டிராவலிங், அதுவே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி அழகாக உன்னை தூக்கிட்டு போகிறோம், அப்படி வான்னா கூட நான் எங்கேயுமே அசர மாட்டேன். ஆஹா நீங்க போயிட்டு வாங்களேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்து எனக்கு என்னோட எனக்கு ஹாப்பியான பிளேஸ்னா வீட்டில் இருக்கிறது, நான் மட்டும் ஜாலியாக இருக்கிறது, எனக்கு அவ்வளோதான். என்னோட பெட்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கு, ஸோ டாகு கேட்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களோட விளையாடிட்டு அப்படியே ஜாலியாக போறது. என்னென்ன வச்சிருக்கீங்க வீட்டில்? கேட் இருக்கு, கேட் 4 இருக்கு, அப்புறம் டாக் இருக்கு, அப்புறம் வீட்டில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் எங்க வீட்டுக்கு விசிட் பண்ண வரும். பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கீங்க. ஆமா டெஃபினட்டா, கீழ இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேற வரும் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணலாம் வரும். ஸோ அப்படியே அவங்க கூட பேசிட்டு அப்படியே ஜாலியா, அது அது ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும். எனக்கு அவ்வளவுதான், என்னோட என்டர்டெயின்மெண்டா எனக்கு அதுதான். சோ திவ்யாக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ கூட எனக்கு ஒரு படம் நடிக்கணும், அதனால யாரு எந்த ஹீரோ? எனக்கு வந்து கார்த்தி ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் சார்? ஆமா கார்த்தி, கார்த்தி சார் தான் சார்னு சொன்னேன். ஓகே ஓகே, இல்ல நீ கார்த்திக்னோட எனக்கு நவரசன் ஆயிருக்க கார்த்தி சார், கார்த்தி இல்ல இல்ல நான் அப்படி நினைக்கிறேன், தேவ் கார்த்தி. ஓகே தேவ், அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்புறம் தனுஷ், ஐயோ எனக்கு ரொம்ப, அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். சோ உங்களோட கிரைம் பார்ட்னர் அப்படினா யாரு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் யாரு? ஒரு பர்சன் கூட க்ளோஸ்னா அவங்க கிட்ட மட்டும் தான் க்ளோஸாவே இருப்பேன். சோ அந்த மாதிரி என்னோட சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னது. அதுல கிரைம் பார்ட்னர்னா எஸ்ஐ வரைக்கும் இருக்காங்க, எஸ்ஐ ஃப்ரெண்ட் வரைக்கும் இருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்ட் வரைக்கும் இருக்காங்க, அவங்களாம் கிரைம் பார்ட்னர். அவர் போலீஸ் தான், ஆனாலும் என்னோட கிரைம் பார்ட்னர். சோ நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா முதல்ல அவங்கள்ட்ட தான் போய் சரண்டர் ஆகும். சோ அட்டெண்டன்ஸ் போடுவோம், அவங்க வந்து நமக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இருக்காங்க, எல்லாமே பெரிய பெரிய பர்சன்ஸ் தான். அவங்க கிட்ட அவங்க கிரைம் பார்ட்னர்ஸ் டெஃபினட்டா, அவங்க போலீஸா இருந்தாலுமே கிரைம்
என்ன விஷயம் கவர்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் ஹோஸ்ட் பண்ணுவேன். ஸோ இபிஎஸ் சார் வந்து சிஎம் ஆனதுலேருந்து ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக நான் தான் ஹோஸ்ட் பண்ணுறேன். கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் எடுத்து வச்சு. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, அவங்களுக்கு ஆங்கரிங் ஃபுல்லாக நான் தான் ஹோஸ்ட் பண்ணுறேன். ஒரு 3 இயர்ஸாக அவங்களுக்கு நான் மேக்ஸிமம் நான் தான் பண்ணியிருக்கேன். அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு பெரிய பெரிய சிவாஜி சார் மணிமண்டபம் அது ஓப்பன் பண்ணது, அது மாதிரி நிறைய சிவந்தி ஆதித்யநாத் அவர்களுடைய மணிமண்டபம் ஓப்பன் பண்ணது, மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆங்கர்னா, விச் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக அவங்களுடைய நம்மளோட ஒர்க்குக்காக ஒருத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது மொமெண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு அவங்களோட ட்ராவல் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கவர்மெண்ட்டோட. அண்ட் வந்து ரிபப்ளிக் டே அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கரிங் நான் பண்றேன். திவ்யா ஸ்வீட் கொடுத்து ஓபன் பண்ணி வச்சாதான் ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் இல்ல. ஒரு மாதிரி அங்கிருந்து ஒரு மாதிரி கோட்டையில இருந்து நம்ம பேசுறதுங்கிறது ரொம்ப கெத்தா இருக்கும். ஏன்னா அந்த மொமெண்ட் வந்து எல்லாரும் கிடையாது. சுதா சேஷன் மேம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சுமன் சார் பண்ணுவாரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சுதா சேஷன் மேம் தான் பண்ணுவாங்க. பட் அவங்க மெடிக்கல் காலேஜோட டீனா இருக்கிறதுனால அவங்களோட ப்ரோட்டோகால் படி அவங்க பண்ண முடியாது. அவங்களுக்கு அடுத்து அதை நான் தான் பண்றேன். ஸோ நான் அந்த யங்கஸ்ட் கேர்ள் அந்த ரிபப்ளிக் டே அதெல்லாம் ஹோஸ்ட் பண்றது. ஸோ அது எனக்கு பயங்கர ப்ரௌடான மொமெண்ட். திவ்யா கிட்ட இருக்க பேட் ஹேபிட் நிறைய பேசுவேன். ஐயோ நிறைய பேசுவேன். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், உங்களுக்கு எடிட் பண்றதுல நிறைய கஷ்டம் இருக்கும். நான் நிறைய பேசுவேன். அதனாலயே நான் என்ன பண்ண, அது எனக்கு தெரியும் நம்ம நிறைய பேசுறோம் அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து அதிகமா வந்து எல்லாருக்கூட போய் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். பேச ஆரம்பிச்சாச்சு அப்புறம் பாலாஜி அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்புறம் கொண்டாரு இப்படி கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பாலாஜி என்ன பண்றீங்க, அப்புறம் பிலிம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படியே ஆரம்பிச்சு. அப்புறம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாலாஜி நீங்க இப்படி பண்ணுங்க, லுக்கிங் ஹேண்ட்ஸம் பண்ணியாப்பா ட்ரை பண்ணல இன்னொரு சொல்லுங்க கேட்கலாம் நல்லா இருக்கு. Thank you. You are looking handsome. இதை எடிட்ல சொல்லி வைக்க சொல்றேன். வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. You are looking handsome. Okay, thank you. ஆமாப்பா. சரி ஓகே அடுத்து போலாம். சரி ஓகே. லைக் அத இப்டி பேச ஆரம்பிச்சிடுவே. அப்படியே ஜாலியா சாரா. அப்படியே போயிரும். இல்ல இது பேட் ஹாபிட்லாம் இல்ல. நீங்க நல்ல விஷயம் தானே சொல்றீங்க. கேட்டிட்டு இருக்கலாம் சார். நான் சொல்வேன். பட் எனக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம நிறைய பேசுறோமோ அப்படினு தோணும். அதனாலயே நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பேன். பேசாத பேசாத அப்படியே இழுக்கும். பேசிடாத. நீ வந்து என்ன பண்ண, சைலண்டாவே இரு அப்படி சொல்லி நான் ட்ரை பண்ணுவேன். ஆனா பிரேக் ஆயிட்டேன்னு வெச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. ஸ்லோ போயிட்டே இருக்கு. யார நிப்பாட்ட நினைச்சாலும் முடியவே முடியாது. ஆமா என்னால முடியவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மாடல ஃபோட்டோ ஷூட் பண்ணாலே வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ நீங்களும் ஒரு மொட்டை மாடல ரொம்ப அழகான ஃபோட்டோ ஷூட் பண்ணீங்க, அது அவ்வளோ தூரம் பயங்கர வைரல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க? ஆக்சுவலி இல்லை, நான் வந்து அப்படி பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணவே இல்லை. அதான் உண்மை. நான் இதை எப்படி ஆரம்பிச்சேன்னா, என்னுடைய எஃபியில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம லாக்டவுனை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும், நான் டெய்லியும் ஒரு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை போட்டுட்டு இருந்தாங்க. சில சொன்னாங்க நான் டெய்லியும் பாட்டு பாடி போட போகிறேன், இன்னொருத்தவங்க சொன்னாங்க நான் டெய்லி வீடியோ பண்ண போகிறேன், பாட்டு சமைக்க போகிறேன். நமக்கு தான் பாட்டே தெரியலையே, நம்ம எதாச்சும் பண்ணி ஆகணும். அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறாங்க. நான் அப்படியே யோசிச்சேன், நமக்கு என்ன தெரியும், ஒன்றும் வராது. அப்போ என்ன ஃபோட்டோ போடுவோம் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மூணு நாள்லயே. ஒரு விஷயம் ஆரம்பிச்சுட்டா ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது இண்டஸ்ட்ரியில இருந்து கால் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது சிறப்பு. ஓகே. ஸோ அதான் வைரல் திவ்யா துரைசாமி வந்து ரொம்ப அழகாக எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஆல் த வெரி பெஸ்ட். உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும். நிறைய அவார்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி விகடன் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம். நன்றி.